श्यामलायै विद्महे हलहस्तायै धीमहि तन्नो वाराहि प्रसोदयात्। आन्मीक நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தாலும் வாங்கிய பணம் வீட்டிற்கு வருவதற்குள்ளாகவே செலவழிந்து விடுகிறது. சம்பாதிக்கும் பணத்தை செலவு செய்யாமலும் இருக்க முடியாது. ஆனால் வரவுக்கு மீறி செலவு அதிகரித்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு சிலருக்கு பணம் கையில் தங்குவதற்கான யோகமும் இருக்காது. கையில் பணம் தங்குவதோடு வீண் விரயமும் ஆகாமல் இருக்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் பல மடங்காக பெருகும், பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கும். இந்த பரிகாரம் செய்வதற்கு சுத்தமான பசு நெய், 5 வெற்றிலை. இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா நல்ல வெற்றிலையாக இருக்கணும். வெற்றிலை கருப்பாகவோ அல்லது எந்த ஒரு கிழிந்தலும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம், இதெல்லாம் சேர்த்து முடிச்சாக கட்ட மஞ்சள் நிற பட்டு துணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தாங்க. இந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். பணம் கையில் தங்கவும் பெருகவும் வேண்டுமானால் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது இதற்கான பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் முதல் நாளே வாங்கி வைத்துடுங்க. வெள்ளிக்கிழமை அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு அன்றைய தின பூஜை வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு வாங்கி வைத்துள்ள பொருட்களை எல்லாம் பூஜை அறையில் வைத்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி உங்களுடைய இந்த நிலைமை மாற வேண்டும் என்றும் பணம் கையில் தங்கி பெருக வேண்டும் என்று வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை மீது பசு நெய் லேசாக தடவி விடுங்க. அதன் மேல் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து 5 வெற்றிலையும் ஒன்றாக வைத்து ஒரு மஞ்சள் நிற நூலை வைத்து கட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெற்றிலை முடிச்சியை மஞ்சள் நிற பட்டு துணியில் வைத்து அதையும் ஒரு மஞ்சள் நிற நூலில் கட்டிடுங்க. இதை நீங்கள் பணம் வைக்கக்கூட இடத்துல வைத்திடலாம். தொழில் செய்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்லா பெட்டிலையும் வைங்க. உங்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. பணம் கைக்கு வந்ததும் அதை முதலில் இந்த முடிச்சிருக்கக்கூடிய இடத்தில் வைத்து இந்த பணம் வீண் விரயம் ஆகாமல் எனக்கு பெருக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதிலிருந்து ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்து வைத்துடுங்க. எந்த காரணத்திற்கு கொண்டும் அதில் வைக்காமல் பணத்தை செலவு செய்யாதீங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வீண் விரயம் ஆகி கொண்டிருக்கும் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்களே உணர்வீர்கள். இத்துடன் இதில் இருக்கும் வெற்றிலை நெய் பச்சை கற்பூரம் அனைத்துமே பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது. அது மட்டுமின்றி அனைத்தும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் பெற்றவை. இந்த முடிச்சை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி வைத்துடுங்க. வியாழக்கிழமை இந்த முடிச்சை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது தண்ணீரிலோ போட்டு விட்டுடுங்க. வெள்ளிக்கிழமை மறுபடியும் இதே போல் புதிதாக செய்து வைத்துடுங்க. நீங்கள் சம்பாதிக்கும் பணம் பல மடங்காக பெருகி வீண் விரயம் ஆகாமல் காத்து கொள்ள இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீண் விரயம் இல்லாமல் இருந்தாலே கையில் பணம் தங்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வெற்றிலை பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பலன் பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் பொழுது உங்களுடைய மொபைலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.